உலகின் மிகவும் பிரபலமான மருத்துவர் மற்றும் உடலியல் நிபுணர் ஹென்ரி பிக்கரிங் போடிச் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஏப்ரல் நாலன்னைக்கு யுனைட் ஸ்டேட்ஸோடைய மாசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் ஜோனாதன் இங்கர்சால் போடிச்சுக்கும் லூசியோன் நிக்கல்ஸ் போடிச்சுக்கும் மகனாக பிறக்கிறார் ஹென்ரி பிக்கரிங் போடிச் இவர் கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதர் இருந்திருக்கிறாங்க இவருடைய அப்பா ஒரு மெர்ச்சண்டாக அதாவது வணிகராக இருந்திருக்கிறாங்க இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க குடும்ப வசதியின் காரணமாக ஹென்ரி பிக்கரிங் போடிச்சோடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க தொடங்கியிருந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போடிச்சுக்கு ஐந்து வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது அதாவது அந்த லோக்கல் ஸ்கூலில் எயித்து கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்குண்டான ஃபெசிலிட்டி இருந்தது ஸோ அங்கே சேர்ந்து ஹென்ரி பிக்கரிங் போடிச் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிரு இதே சமயம் ஹென்றி பிக்கரிங் போர்டி இவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்து நீர்நிலைகள் சார்ந்த இடங்களுக்கு பயணம் போக ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பாக நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே ஸ்விம்மிங் எல்லாம் நீச்சல் அடிக்கிறது பண்றது இது மாதிரி இவருடைய பொழுது கழிச்சு வந்தாங்க மேலும் சேலிங் படகு பயணம் போறதும் ஹென்றி பிக்கரிங் போர்டீஸ் உடைய பொழுதுபோக்குகளில் ஒன்றா இருந்தது இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டு இவருடைய பத்து வயதில ஹென்றி பிக்கரிங் போர்டி இவருடைய ஆரம்பக் கல்வியை முடிச்சிடுறாங்க பிறகு பாஸ்டன் லோக்கல் ஸ்கூல் ஆனது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தனால அங்கே இவருடைய சிக்ஸ்த்து கிரேடையும் படிக்க தொடங்குகிறாங்க இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போடிச் இவருடைய பதிமூணு வயதில் இவருடைய ப்ரிப்பரட்டரி எஜுகேஷன் மிடில் எஜுகேஷன் வந்து முடிக்கிறாங்க எயித்து கிரேடை வந்து முடிச்சிடுறாங்க இந்த நிலையில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போடிஜோடைய குடும்பம் அந்த பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய வெஸ்ட் ராக்ஸ்பெரி அப்படின்ற ஒரு நேபர்ஹுட் அங்கே ஒரு எஸ்டேட்டை இவருடைய அப்பா வாங்கி அங்கே இவங்களுடைய குடும்பத்தோட குடிபெயர்ந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பாஸ் ஸ்டன்லையே இருக்கக்கூடிய எப்பஎஸ்எஸ் டிக்ஸ்வெல் ஸ்கூல் அதாவது எப்பஎஸ்எஸ் டிக்ஸ்வல் எப்பஎஸ்எஸ் டிக்ஸ்வல் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவருடைய ஸ்கூல் ஒன்று ஹை ஸ்கூல் ஒன்று இருக்குது ஸோ அங்கே வந்து ஹென்றி பிக்கரிங் போர்டுச்சே இவருடைய அப்பா இந்த காலகட்டத்தில் சேர்த்துட்றாங்க ஸோ அங்கே சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்து அந்த எஃப்எஸ்எஸ் டிக் டிக்ஸ்வெல்லோடைய ஸ்கூல் ஹை ஸ்கூல்ல இவர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போதும் தொடர்ச்சியாக இவர் வந்து நீர்நிலைகளுக்கு பயணம் போகிறத இவருடைய பொழுதுபோக்காக கொண்டு இருந்தாங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஹென்ரி பிக்கரிங் போர்டிஜ் வந்து இவருடைய ஒரு நண்பர் கூட சேர்ந்து ஒரு சின்ன ரோபோட் வந்து உருவாக்குறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்க மேலும் படகுகளை வந்து இந்த நீரில் வந்து படகு இந்த ஆ ஆற்றுல அதே மாதிரி குளத்தில் ஸோ அதிலெலாம் போகிறதுக்காக படகை வந்து நேரடியாக ஹென்ரி பிக்கரிங் போர்டீஜும் இவருடைய நண்பரும் வந்து பில்ட் பண்ணாங்க அதை தயாரித்தாங்க ஸோ இது மாதிரிலாம் ஹென்ரி பிக்கரிங் போர்டிஜ் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருடைய

ஸ்டடீஸுக்காக மா மேசசூசட்ஸோடைய பாஸ்டனில் இருக்கிற வெஸ்ட் ராக்ஸ்பெரியிலேருந்து அதே மாசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவரை அனுப்பிடுறாங்க குறிப்பாக கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோடைய ஒரு அங்கமான ஹார்வர்ட் காலேஜ் அங்கே இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜாயின் பண்ணிடுறாங்க ஜாயின் பண்ணி ஹென்றி பிக்கரிங் பாடி வந்து பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ டிகிரி வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியின் போது என்ட்ரி பிக்கரிங் போர்டிச் வந்து பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி உயிரியல் வேதியியல் இந்த ரெண்டு பாடங்களை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க அதாவது எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் பயாலஜி கெமிஸ்ட்ரிலாம் வருது அப்படின்னா இந்த ஆயிரத்தி எண்ணூறுகளுடைய காலக்கட்டத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுடைய ஆரம்ப எல்லாம் கூட இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் பயாலஜி கெமிஸ்ட்ரி இது மட்டும் இல்லாமல் ஜுவாலஜி பாட்டனி இது போன்ற பாடங்களும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது ஸோ இவர் வந்து பிஏ எடுத்து பயாலஜி கெமிஸ்ட்ரியை மேஜர் சப்ஜெக்டாக படித்து வந்தாங்க

படிக்க ஆரம்பிக்கிறாங்க அது எம்ஏக்காக மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸுக்காக கெமிஸ்ட்ரி அப்படின்னா வேதியியல் அதே சமயம் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் படிக்கிறது தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாட்டனி தாவரவியல் அதேமே சுவாலஜி விலங்கியல் இந்த ரெண்டு பாடங்கள் உள்ளடங்கிய அந்த பாடம் தான் அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அப்படின்றது ஸோ அதையும் கெமிஸ்ட்ரியையும் இவர் எடுத்து படித்து வந்தாங்க இதே சமயம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு தான் அமெரிக்காவில் அமெரிக்கன் சிவில் வார் அமெரிக்க உள்நாட்டு போரானது துவங்கி இருந்தது அந்த உள்நாட்டு போரில் யூனியன் ஆர்மியில் இவர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த லாரன்ஸ் சயின்டிஃபிக் ஸ்கூல் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய அங்கே இவர் படித்து வரும்போதே பாதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னு நவம்பரில் இவருடைய படிப்பை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு ஹென்ரி பிக்கரிங் போடிஜ் வந்து மேசசூசட்ஸ்லயே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேசசூசட்ஸ் கேவல்ரி அப்படின்ற ஒரு குதிரை படை பிரிவு அதுல இவர் ஒரு செகண்ட் லெப்டினா ஜாயின் பண்றாங்க குறிப்பா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரியில இருந்து ஹென்ரி பிக்கரிங் போடிஜ் வந்து முன்காலத்துல போர் பண்ண தொடங்கியிருந்தாங்க இதன் விளைவா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயே நியூ சர்ச் ஹோப் நியூ ஹோப் சர்ச் அங்க பேட்டில் ஒரு போர் நடக்கும்போது அதுல ஹென்ரி பிக்கரிங் போடிஜ் வந்து ஒரு சிறிய காயத்துக்கு உள்ளாகிறாங்க அடுத்து அந்த காயத்திலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் போரில் பங்கேற்றாங்க இந்த காலகட்டத்துல இவருக்கு காயத்துக்கு கி சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் இராணுவ மருத்துவர்கள் ஸோ அவங்க மூலமாக ஹென்ரி பிக்கரிங் போடிஜ் வந்து ஈர்க்கப்படுறாங்க ஈர்க்கப்பட்டு அவங்கள போலவே ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஹென்ரி பிக்கரிங் போர்டிஜ் வந்து முடிவு செஞ்சிடறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு காலக்கடத்தில் ஃபிஃப்த் மாசசூசட்ஸ் கலர்டு கேவல்ரி ரெஜிமெண்ட் அப்படின்ற படைப்பிரிவு பிரிவு அதில் ரேங்க் ஆஃப் மேஜராகவே பதவி உயர்வை பெறாங்க ஸோ செகண்ட் லெப்டினன்ட்டாக ஹென்ரி பிக்கரிங் போடி ஜாயின் பண்ணாங்க இப்போ வந்து அந்த ஃபிஃப்தி மா ஃபிஃப்த்து மாசசூசட் கலர் கேவல்ரி ரெஜிமெண்ட் அதில் வந்து ஒரு ரேங்க் ஆஃப் மேஜர் மேஜர் அப்படின்ற ரேங்க்கில் பதவியை பெறாங்க இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு அமெரிக்கன் சிவில் வார் முடிவடையுது இது ஒரு பக்கம் இருக்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு ஜூன் மாதம் ஹென்றி பிக்கரிங் போர்டேஜும் அந்த யூனியன் ஆர்மியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க ஸோ அதிலேருந்து வெளியே வந்ததுக்கு மறுபடியும் லாரன்ஸ் சயின்டிஃபிக் ஸ்கூல் அங்கே இவர் மறுபடியும் ஜாயின் பண்ணி இவருடைய மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் எம்ஏ படிக்கும்போது ஏற்கனவே இவர் படிக்க ஆரம்பிச்சது நேச்சுரல் ஹிஸ்ட்ரியும் கெமிஸ்ட்ரி ஸ்ரீயம் தான் ஆனா இவருக்கு மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டனால இந்த ஸ்டடிஸ் இவர் கண்டினியூ பண்ணும்போது கம்பேரிட்டிவ் அநாட்டமி எடுத்து படிச்சாங்க கம்பேரிட்டிவ் அ அனாட்டமி அப்படின்னா ஒப்பீட்டு உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம் குறிப்பா அனாட்டமி உடற்கூரியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது உதாரணத்துக்கு உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர் அறைகள் இருக்குது அந்த இதயத்தில் எத்தனை தமணிகள் இருக்குது எத்தனை வாழ்வுகள் இருக்குது அதே மாதிரி அந்த இதயத்தினுடைய அளவு அந்த இதயத்தினுடைய அமைப்பு அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஸோ இது மாதிரி அதனுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் அந்த உடல் உறுப்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது உடற்கூரியல் அப்படின்றது அதே சமயம் ஒப்பீட்டு உடற்கூரியல் கம்பேரட்டிவ் அனாட்டமி அப்படின்னா வேறு ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு ஒரு உயிரினத்துக்கும் இடையில் உண்டான உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் அது குறித்து படிக்கிறது அப்படின்றது தான் கம்பேரட்டிவ் அனாட்டமி இது வந்து மெடிக்கல் கரிக்குலம் மருத்து மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய ஒரு முக்கிய பாடம் தான் இந்த அனாட்டமி அப்படின்றது இதனால் இவர் வந்து கம்பேரட்டிவ் அனாட்டமியை அந்த லாரன்ஸ் சயின்டிஃபிக் ஸ்கூலில் ஹென்ரி பிக்கரிங் போர்டிஸ் வந்து ஜெஃப்ரிஸ் ஒயின்மன் அப்படின்ற ஒரு கம்பேரட்டிவ் அனாட்டமிஸ்ட் அவர்கிட்ட இருந்து க கற்றுக்கிட்டு வந்தாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு இவருடைய இருபத்தாறு வயதில் ஹென்ரி பிக்கரிங் போர்டிஸ் பயாலஜி எம்ஏ டிகிரி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து கம்பேரட்டிவ் அனாட்டமியில் முடிக்கிறாங்க இதே காலகட்டத்தில் ஹென்ரி பிக்கரிங் போர்டிஜ் வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அங்க ஜாயின் பண்ணுறதுக்குண்டான அந்த ஒரு எலிஜி அந்த ஒரு எபிலிட்டியையும் இவர் வந்து எலிஜிபிலிட்டியையும் பெறாங்க இதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு இவர் வந்து மேசசூசட்ஸில் இருக்கிற இருந்து அதே மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு இவர் மறுபடியும் வந்துடுறாங்க அங்கே வந்ததுக்கப்புறமா பாஸ்டனில் இருக்கக்கூடிய ஹார்வோர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூலான ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே ஹென்ரி பிக்கரிங் போர்ட் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்திலையும் ஜெஃப்ரிஸ் ஒய்ஸ்மேன் வந்த ஜெஃப்ரிஸ் ஒய்மேன் வந்து இவருக்கு பேராசிரியராக இருந்து வந்தாங்க இந்த சமயம் இந்த ஹார்வேர்டு யூனிவர்சிட்டி வந்து மேச சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கு அதே சமயம் அந்த ஹார்வர்டு யுனிவர்சிட்டியோடைய ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அது வந்து மேசர் ஷூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன்ல இருக்கு ஸோ ஆரம்பத்தில் இவர் வந்து கேம்பிரிட்ஜில் படிச்சாங்க இப்போ பாஸ்டனுக்கே வந்து இவருடைய ஓன் சிட்டிக்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை என்றி பிக்கரிங் போர்டீஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பாக பொட்டாசியம் புரோமைட் அதனுடைய ஃபிசியாலாஜிக்கல் ஆக்சன் குறித்த ஆய்வை இவர் வந்து மேற்கொண்டாங்க இந்த ஆய்வின் விளைவாக ஆயிரத்தி

மருத்துவ பட்டத்தை பெற்ற உடனடியாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டுடைய செப்டம்பரில் இந்த காலக்கட்டத்தில் ஹென்ரி பிக்கரிங் போடிஜ் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க இதனால் இவர் வந்து யுனைடட் ஸ்டேட்ஸோடைய மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டோடைய இறுதி காலக்கட்டத்தில் இவர் கிளம்புறாங்க அதுக்கப்புறமா அங்கே வந்து கிளாட் பெர்னாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து ஏடிஎன் ஜுவல்ஸ் ஏடிஎன் ஜுவல்ஸ் மேரி அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுடைய மேற்பார்வையின் கிழவருடைய ஆராய்ச்சியெல்லாம் ஹென்றி பிக்கரிங் போர்டிஸ் மேற்கொள்ள தொடங்குறாங்க அடுத்து அங்கே வில்லியம் வில்ஹம் கூன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்மன் பிசியாலஜிஸ்ட் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு உடலியல் நிபுணர் அவர் வந்து ஹென்றி பிக்கரிங் போர்டிஸை நேராக அங்கே ஜெர்மனிக்கு வர சொல்லியும் அழைக்கிறாங்க ஸோ இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு மே மாதம் ஹென்றி பிக்கரிங் போர்டிஸ் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து ஜெர்மனியில் இருக்கிற பானுக்கு போயிடுறாங்க அங்கே போய் அந்த வில்ஹம் கூன் அதே மாதிரி மேக்ஸ் சல்ஸ் அப்படின் மேக்ஸ் சல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர் ஸோ அவங்க கூட சேர்ந்து ஹென்றி பிக்கரிங் போர்டி இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க இறுதி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டுடைய நவம்பர் இந்த கால கட்டத்தில் ஜெர்மனியில் இருக்கிற பான்ல இருந்து அதே ஜெர்மனியோடைய சாக்சுவனியில் இருக்கிற லைப்ஜிகுக்கு இவர் வந்து கிளம்பிடுறாங்க குறிப்பா லைப்ஜிகில் இருக்கக்கூடிய கார் லுட்பேக் லேப்ரேட்டரி ஃபிஷியலாஜிக்கல் லேப்ரேட்டரி அங்கே ஹென்றரி பிக்கரிங் போர்டி வந்து ஜாயின் பண்றாங்க இந்த கார் லுட்பேக் அப்படின்ற ஒரு ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளர் அவர் கூட சேர்ந்து உடலியில் ஹென்றரி பிக்கரிங் போர்டி ஆராய்ச்சியை தொடங்குறாங்க இந்த காலகட்டத்தில் ரே லெங்காஸ்டர் போன்றவங்க அதுக்கப்புறமா இந்த ஆஞ்சிலோ மோசோ இது மாதிரியான புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்களும் இந்த காலக்கட்டத்தில் தான் இந்த கா கால் நோட் அப்படின்ற நபரினுடைய ஃபிசியலாஜிக்கல் லேபரட்டரியில் ஆராய்ச்சியை செ செஞ்சு வந்தாங்க இந்த சமயம் இந்த கால் நோட் அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து கைமோகிராஃப் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருந்தாங்க அது வந்து ஃபிசியலாஜிக்கல் ரிசர்ச்சில் பயன்படுத்துறதுக்கு ஏதுவானது குறிப்பாக வந்து இப்போ உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் அந்த ரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் உடைய அழுத்தம் அது குறித்து மெசர் பண்ணுறதுக்கு இந்த கைமோகிராஃப் அதை அளவிடுறதுக்கு கைமோகிராஃப் வந்து பயன்படுத்தப்படும் ஸோ அதை கொஞ்சம் மேம்படுத்துகிறாங்க ஹென்றி பிக்கரிங் போடிஸ் வந்து அந்த கைமோகிராஃபை இன்னும் கூடுதலாக வந்து ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்கிற மாதிரி ஹென்றி பிக்கரிங் போடிஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஒரு கிளாக் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கடிகாரம் அது வந்து சரியா சில பிசியலாஜிக்கல் ஆக்ஷனை மார்க் பண்ணும் ரெஜிஸ்டர் பண்ணும் ஸோ அது வந்து ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் கண்டுபிடிச்சிருந்தனால இவருடைய பேர்லயே அது வந்து போடிஸ் கிளாக் போடிஸ் கிளாக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட தொடங்கியிருந்து ஸோ இதெல்லாம் ஹென்ரி பிக்கரிங் ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் உடைய பர்சனல் லைஃப்ல இவர் செய்ய அந்த இவருடைய பப்ளிக் லைஃப்பில் இவர் செய்யக்கூடிய சாதனைகள் இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஜெர்மனியுடைய சாக்சோனியில் இருக்கிற லைப்ஸிக்ல இருந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அதே ஜெர்மனியில் இருக்கிற மியூனிக்கு போறாங்க அங்கேயும் போய் ஹென்ரி பிக்கரிங் போடி பிரிஸ் ஆய்வு செய்கிறாங்க குறிப்பாக கால்வான் போயட் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட சேர்ந்து ஹென்றி பிக்கரிங் போடிஸ் ஆய்வு செஞ்சாங்க குறிப்பாக இந்த கால் போயட் கிட்ட இருந்து நியூட்ரிஷியன் அதே மாதிரி மெட்டபாலிசம் அதாவது இந்த ஊட்டச்சத்து அது உடலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் முன்னேற்றங்கள் அதே மாதிரி மெட்டபாலிசம் இந்த வளர்ச்சிதை மாற்றம் ஸோ இது குறித்த விஷயங்கள் அந்த ப்ராசஸ் செயல்முறைகள் எல்லாம் கால் போயிட்ட இருந்து ஹென்றி பிக்கரிங் போடிஸ் கத்துக்கிட்டாங்க அடுத்து மறுபடியும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் ஜெர்மனியில் இருக்கிற மியூனிக்ல இருந்து அதே ஜெர்மனியோட ஐயன் சாக்சோனியில் இருக்கிற லைஃப் சிக்கிக்கு என்ட்ரி பிக்கரிங் போடிஸ் போய் கால் லோட் வீக்கில் தொடர்ச்சியவருடைய ஆய்வு பணிகளை மேற்கொண்டு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் எழுதி பப்ளிஷ் பண்ண தொடங்கியிருந்தாங்க இந்த நிலையில் தான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்னாம் ஆண்டு செல்மா நியோத் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க சந்தித்த பிறகு அவங்க மீது அவங்கள வந்து ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த செல்மாநாத் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தவங்க ஹென்ரி பிக்கரிங் போடீஸோட பதிமூணு வயது கம்மி இருந்தாலும் அவங்களும் ஹென்ரி பிக்கரிங் போடிஸை விரும்ப தொடங்குறாங்க இதன் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்று செப்டம்பர் ஒம்போது அன்னைக்கு ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் செல்மாநாத்தை இவருடைய முப்பத்தோரு வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அப்போ பதினெட்டு வயது இருந்தது திருமணம் வந்து நடக்கும்போது செல்மாநாத்துடைய அப்பா வந்து ஒரு பேங்கர் லைஃப் சிக்கலேயே ஸோ அவங்க வந்து ஜெர்மனியை ஜெர்மனியில் இருக்க லைப்ஜிக்கை சேர்ந்தவங்க தான் ஹென்ட்ரி பிக்கரிங் போடிசோடைய மனைவி இதுக்கப்புறம் இது வந்து செப்டம்பர் ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்னு நடக்குது அதுக்கப்புறமா அங்கிருந்து ஒரு வாரத்துக்குள்ளே ஹென்ட்ரி பிக்கரிங் போடிஸ் இவருடைய மனைவியான செல்மா போடிஸ் போடிச்சை அழைச்சிக்கிட்டு ஜெர்மனியோடைய சாக்ஸனில் இருக்கிற லைப்ஸ்டிக்கில் இருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடய மாச ஜூசர்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு வந்துடுறாங்க ஸோ இவர் மனைவியோட இங்கே வந்து வந்துடுறாங்க போகும்போது சிங்களா போய் வரும்போது கமிட்டடடாக வந்துடுறாங்க இதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டுடைய இறுதி காலக்கட்டத்தில் இவர் படித்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் பாஸ்டனில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இவர் நியமிக்கப்படுறாங்க ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அதாவது உடலியல் உதவி பேராசிரியர் அப்படின்ற அந்த பதவியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆண்டுடைய இறுதி காலக்கட்டத்தில் என்ட்ரி பிக்கரிங் போர்டீஸ் நியமிக்கப்படுறாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்கன் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ அந்த ஒரு கௌரவத்தை ஃபெல்லோ ஆஃப் தி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்ற கௌரவத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்றரி பிக்கரிங் போர்டீஸ் பெற்றுறாங்க இந்த காலகட்டத்தில் ஹென்றரி பிக்கரிங் போர்டீஜ் வந்து அந்த ஃபிஷியலா அந்த ஒரு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷியாலஜியில் ஃபர்ஸ்ட் ஃபிசியாலாஜிக்கல் லேப்ரேட்டரிய இவர் வந்து நிறுவகிறாங்க இன் ஃபேக்ட்ஸ் சொல்லப் போனால் ஒட்டுமொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே ஹென்றரி பிக்கரிங் போர்டிஜ் வந்து இந்த ஃபிஷியலாஜிக்கல் லேப்ரேட்டரி உடலியல் ஆய்வுக்கூடம் நிறுவுகிற வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் எந்த விதமான உடலியல் ஆய்வுக்கூடமுமே எந்த ஃபிசியலாஜிக்கல் லேப்ரேட்டரியும் கிடையாது ஸோ இந்த யுனைடெட் முதல் பிஜிலாஜிக்கல் லேபரேட்டரிய நிறுவன அந்த ஒரு நிறுவனர் அப்படின்ற பெருமையை ஹென்றி பிக்கரிங் போடிக்கு வந்து பெற்றாங்க ஸோ அவர் அதை வந்து ஆட்டாக் ரூம்ஸில் வந்து பண்ணாங்க அதாவது மேல் மாடியில் ரெண்டு ரூம்ஸ் எடுத்து சின்ன ரூம்ஸில் அதை லேப்ரட்டரியாக ஃபிசியலாஜிக்கல் லேப்ரட்டரியாக ஹென்ரி பிக்கரிங் பாடிஸ் வந்து அதை நிறுவனாங்க இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் செஜ்விக் மைனட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த சார்ல்ஸ் செஜ்விக் மைனட்டோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ அவர் கூட சேர்ந்து ஹென்ரி பிக்கரிங் பாடிஸ் ஒரு முக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்குறாங்க அந்த முக்கிய ஆராய்ச்சி தான் குளோரோஃபார்ம் குளோரோஃபார்ம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் மயக்க மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்தது ஸோ குளோரோஃபார்முக்கு முன்னாடி ஈத்தர் வந்து மயக்க மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்தது அப்போ அந்த ஈத்தர் இந்த வேச மோட்டார் ரெஃப்ளக்ஸ் அதில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஈத்தரை விட குளோரோஃபார்ம் தான் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கண்டறிஞ்சாங்க அதாவது சார்ல்ஸ் மைனர் மைனட்டும் என்ரி பிக்கரிங் போடிச்சும் அதை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நான்காம் ஆண்டு என்ரி பிக்கரிங் போடிச்சும் அந்த சார்ல்ஸ் எஜ்வேக் மைனர் ரெண்டு பேரும் இணைஞ்சு எஃபெக்ட் ஆஃப் குளோரோஃபார் எஃபெக்ட் ஆஃப் குளோரோஃபார்ம் தி வேச மோட்டார் ரெஃப்ளக்ஸஸ் அப்படின்ற டைட்டில் அந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் வந்து என் நியூ ஃபார்ம் ஆஃப் இண்டக்டிவ் அப்பராட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்க இதில் ஒரு ஒரு இண்டக்டிவ் ஒரு கருவி ஒன்று டிவைஸ் ஒன்று பிசியோலாஜிக்கல் ரிசர்ச்சுக்காக கண்டுபிடிச்சிருந்தாங்க குறிப்பாக அது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது இவர் வந்து அதுக்கு புதிய வடிவம் வந்து கொடுத்தாங்க ஸோ அதை தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவே ஹென்ரி பிக்கரிங் போர்டிஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போர்டிஸ் வந்து வில்லியம் ஜேம்ஸ் அதுக்கப்புறமா சார்ஸ் பிக்கரிங் பட்னம் அதே மாதிரி ஜேம்ஸ் ஜாக்சன் பட்னம் அப்படின்னு இந்த மூன்று நபர்கள் கூட சேர்ந்து பட்னம் கேம்ப் அப்படி இன்னொரு ஒரு கேம்பை ஆயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு ஹென்றி பிக்கரிங் போடிஸ் வந்து நிறுவுறாங்க இதில் அந்த வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அவர்தான் தான் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி அமெரிக்க உளவியலின் தந்தை ஸோ அவர் கூடையும் சார்ல்ஸ் பிக்கரிங் பட்னம் அதே மாதிரி ஜேம்ஸ் ஜாக்சன் பட்னம் இந்த மூன்று நபர்கள் கூட சேர்ந்து ஹென்றி பிக்கரிங் போடிஸ் வந்து இந்த ஒரு பட்னம் கேம்பை நிறுவுறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் ஆஃப் சிலியரி மோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒர்க் இதை வந்து எழுதி பப்ளிஷ் பண்றாங்க மேலும் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறாம் ஆண்டு இந்த பாஸ்டனில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா ஃபிசியாலஜி அந்த ஒரு பதவியிலிருந்து என்றி பிக்கரிங் போடிஸ் வந்து ஒரு ப்ரொஃபசரா ஃபிசியாலஜியா பதவி உயர்வை பெறாங்க ப்ரமோஷனை பெறறாங்க ஸோ ஃபிசியாலஜி அதாவது உடலியல் உதய் பேராசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து உடலியல் பேராசிரியரா ப்ரொஃபசரா ஃபிசியாலஜியா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு என்றி பிக்கரிங் போடிஸ் பதவியை பெறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தேழாம் ஆண்டு ஆந்த்ரபாமெட்ரியில இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொள்ளத் தொடங்குறாங்க ஆந்திரபாமெட்ரி அப்படின்றது மானுடவியல் குறிப்பாக வந்து மனிதர்களினுடைய உடல் வளர்ச்சியை மெசர் அளவிடுறதுக்கு ஒரு ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஸோ அதில் இவர் ஹென்றி பிக்கரிங் போர்டு இவருடைய ஆராய்ச்சியை தொடங்கினாங்க குறிப்பாக பாஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி குறித்த ஆராய்ச்சியை இவர் மேற்கொண்டாங்க இதே காலகட்டத்தில் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இதுக்கிடையில் இவர் வந்து பாஸ்டன் ஸ்கூல் கமிட்டி அதனுடைய ஒரு மெம்பராக வந்து

குழந்தைகளினுடைய உடல் வளர்ச்சியானது நியூட்ரிஷியன் அதாவது ஊட்டச்சத்து அதே மாதிரி என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அந்த சூழ்நிலை காரணிகள் ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபிசியலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு குறிப்பாக குழந்தைகளினுடைய உடலியல் வளர்ச்சிக்கு வந்து பங்கு வகிக்குது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் கண்டுபிடிச்சி அதில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அடுத்து மேலும் இதே மாதிரி அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி குறித்த ஆராய்ச்சியில் தொடர்ச்சியாக ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் வந்து ஈடுபட்டு வந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி இந்த காலக்கட்டத்தில் ஒரு முக்கியமான ப்ளத்தெஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் அதை வந்து இவர் இவர் வந்து புதிய வடிவமாக மேம்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க இந்த ப்ளதஸ்மோகிராஃப் அப்படின்றது வந்து உடல் உறுப்புகளினுடைய வால்யூம் அந்த அளவு அதை வந்து அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதாக இந்த ப்ளத்தஸ்மோகிராஃப் அப்படின்றது குறிப்பாக வந்து அந்த ஒரு உடலில் ஏற்படக்கூடிய செயல்பாடுகள் அதன் போது அதில் அந்த உடல் உறுப்புகளினுடைய மாற்றம் அதை வந்து அளவிடுறதுக்கு தான் இந்த ப்ளதஸ்மோகிராஃப் அப்படின்ற இந்த கருவி வந்து பயன்படுத்தப்படும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ உடலியல் செயல்முறையில் ஒன்றான இப்போ நம்ம மூச்சை வந்து உள்ள இழுக்கிறோம் அப்படின்னா அப்படி நம்ம ஆக்சிஜன் உள்ள இழு இழுக்கும் போது அந்த நுரையீரலினுடைய அளவு வந்து விரிவடையும் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் நம்ம வந்து வெளியே விடும்போது அந்த அந்த நுரையீரலினுடைய அளவு வந்து சுருங்கும் அதே மாதிரி தான் இதயமும் எடுத்துக்கிட்டோம்னா இதயத்துக்குள்ளே வந்து ரத்தம் வந்து போகும்போது அந்த இதயம் வந்து விரிவடையும் அதுக்கப்புறம் அந்த இதயத்திலிருந்து ரத்தம் வெளியேற்றுறதுக்காக இதயமானது சுருங்கும் சோ இது மாதிரி அந்த அந்த செயல்முறைகளின் போது அந்த உடல் உறுப்புகளினுடைய வால்யூம் அந்த அளவு அதை வந்து அளவிற்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பிளத்தஸ்மோகிராஃப் அப்படின்றது ஸோ இதில் ஒரு புதிய மாற்றத்தை இவர் வந்து ஏற்படுத்தி ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளத்தஸ்மோகிராஃபாக இவர் ஹென்ரி பிக்கரிங் போடிஜ் வந்து கண்டுபிடிச்சாங்க அது வந்து இந்த நியூ ஃபார்ம் ஆஃப் பிளத்தஸ்மோகிராஃப் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்காகவே எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்பதாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போடிஜ் வந்து இதையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க மேலும் இதே காலக்கட்டத்தில் ஹென்ரி பிக்கரிங் போடிஜ் வந்து இந்த பாஸ்டன் சில்ட்ரன்ஸ் எயிட் சொசைட்டி அப்படின்னு ஒரு சொசைட்டி அதனுடைய ஒரு ப்ரெசிடெண்ட்டாக ஹென்றி பிக்கரிங் போர்டு வந்து நியமிக்கப்படுறாங்க கூடுதலாக இந்த காலக்கட்டத்தில் ஹென்றி பிக்கரிங் போர்டு வந்து இன்னும் மேலும் பல ஆய்வுகள் மேற்கொண்டாங்க இந்த இதே சமயம் வந்து ஆல்ஆர் நன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்லேயும் ஈடுபட்டாங்க இது வந்து ஆல்ஆர் நன் லா அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது இந்த ஒரு ஒரு அளவுக்கு மேலே இந்த கார்டியா கண்ட்ராக்ஷன் அப்படின்ற அந்த இதய சுருங்குதல் அது நடக்கும் போது இந்த மின் ஓட்டம் வந்து இருக்கும் அதாவது மின்னோட்டத்தினுடைய சிக்னல் வந்து நரம்புகள் வந்து தூணப்படும் அதன் மூலமா அதிகபட்ச அந்த தூண்டுதலினுடைய விளைவா வந்து ஒரு ஒரு அதிகபட்சமாக ஒரு செயல்முறை வந்து நடக்கும் அதுதான் வந்து ஆளார் நான்லா அப்படின்னு சொல்லி இது வந்து ஹார்ட் அண்ட் ட்ராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஹென்ரி பிக்கரிங் போர்டு அது ஹென்ரி பிக்கரிங் போர்டு அதுலேயும் இவருடைய பங்களிப்பை கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறமா ஜி ஸ்டான்லி ஹால் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட இணைஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு இந்த கண்களில் இருக்கக்கூடிய விசன் அது குறித்த ஆராய்ச்சியில் பார்வை குறித்த ஆராய்ச்சியை இவர் மேற்கொண்டாங்க அதன் விளைவா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு ஆப்டிக்கல் இல்லியூசன்ஸ் ஆஃப் மோசன் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கு இதை வந்து ஹென்ரி பிக்கரிங் போர்டிஜ் அந்த ஜி ஸ்டான்லி ஹால் கூட சேர்ந்து எழுதி பப்ளிஷ் பண்றாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னாம் ஆண்டு அந்த பாஸ்டன் ஸ்கூல் கமிட்டி அதனுடைய மெம்பர் அப்படின்ற அந்த ஒரு இருந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வழங்குறாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் ஹென்றி பிக்கரிங் போர்டீஸ் வந்து மறுபடியும் அந்த ஆப்டிக்கல் ஆப்டிக்கல் லியூஷன்ஸ் ஆஃப் மோசன் அதனுடைய அடுத்தடுத்த ரிசர்ச் ஒர்க்ஸை வந்து கண்டினியூவாக எழுதி பப்ளிஸ் பண்ணி வந்தாங்க மேலும் இந்த காலக்கட்டத்தில் பல்வேறு விதமான கௌரவங்களையும் ஹென்றரி பிக்கரிங் போர்டீஸ் வந்து தொடர்ச்சியாக பெறவும் தொடங்கி இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த கடத்தில் ஜி ஹால் கூட இணைஞ்சு அந்த ஆப்டிக்கல் எலியோஷன்ஸ் ஆஃப் மோசன் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அடுத்த ஒரு அடிசன் இரன் இன்னொரு ஒரு பதிப்பை அதை வந்து வெளியிட்டு இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போர்டேஜ் வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபசர் ஆஃப் ஃபிசியாலஜியாக இருக்கும்போதே ஒரு டீனாவும் நியமிக்கப்படுறாங்க ஸோ டீனா ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்ற அந்த ஒரு பதவியை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போர்டேஜ் வந்து பெறாங்க இவருடைய நாற்பத்தி மூணு வயதில் இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது இப்படி பொது வாழ்க்கையில் ஹென்ரி பிக்கரிங் போர்ட் அவ்வளோ கௌரவங்களை பெற்று ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க ஆனால் துரிஷ்டவசமாக இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஹென்றி பிக்கரிங் போடிசோடைய அம்மாவான அந்த லூசி ஓன் நிக்கல்ஸ் லூசி ஒன் நிக்கல்ஸ் பாடிஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய அறுபத்தேழு வயதில் இறந்து போயிடுறாங்க ஏன்னா ஹென்றி பிக்கரிங் போடிசோடைய அம்மா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு பிறந்திருந்தாங்க அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய அறுபத்தேழு வயதில் இறந்து போயிடுறாங்க இது ஹெண்டரி பிக்கரிங் போடிசோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது ஆனால் இதையும் கடந்து வந்து கூடுதலாக இவருடைய பங்களிப்பை கொடுக்க தொடங்கியிருந்தாங்க அதுல இவர் வந்து த குரோத் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு ஏற்கனவே எழுதுனது அதை வந்து ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆண்டே அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு இதுலேயும் கூட ஒரு ரிவியூலையும் கூட அவர் வந்து அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு ரிப்போர்ட்லையும் கூட அவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க அது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அடுத்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுக்கு பிறகு டீன் ஆஃப் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலாக இருக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சு வந்தாங்க இதே காலகட்டத்தில் அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் பேக்டீரியாலஜிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் ஹென்ரி பிக்கரிங் போர்ட் வந்து ஸோ கிருமியல் பாக்டீரியாலஜி அந்த ஆய்வுக்காக ஒரு ஒரு லேபரட்டரி மாதிரி ஒன்று உருவாக்கின முதல் நபரும் ஹென்ரி பிக்கரிங் பாடிஸ் தான் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் அதனால் அந்த பேக்டீரியாலஜி குறித்த ஆய்வுகளும் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இதன் பிறகு தான் தொடங்கியது ஸோ மாதிரி ஹென்ரி பிக்கரிங் போடிஸோடைய கான்ட்ரிபியூஷன் தொடர்ச்சியாக இருந்து வந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆன் தி நோட் ஆன் தி நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சாரி நோட் ஆன் தி நேச்சர் ஆஃப் நர்வ் அப்படின்னு சொல்ல நர்வ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு நோட் ஆன் தி நேச்சர் ஆஃப் நர்வ் ஃபோர்ஸ் அப்படின்னு இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போர்டிஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு மேசசூசட்ஸ் இன்ஃபன்ட் அசைலம் அப்படின்னு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மனநல மருத்துவமனை அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஹென்ரி பிக்கரிங் போர்டிஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க கூடுதலாக இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு ஜோச

த த லிம்ஸ் லிம்ஸ் அப்படின்ற அப்படின்ற டைட்டில் டைட்டில் தான் ஆஃப் ரிசர்ச் ஒர்க்கை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு பிக்கரிங் வந்து அந்த டபிள்யூ வாரன் கூட இணைஞ்சு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போர்டிஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் அமெரிக்கன் ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி உடலியல் சங்கமானது ஒன்று நிறுவப்பட்டது அதனுடைய பிரின்சிபல் ஃபவுண்டராக ஹென்ரி பிக்கரிங் போர்டிஸ் வந்து இருந்தாங்க அதாவது அதனுடைய அந்த அமெரிக்கன் ஃபிசியலாஜிக்கல் அந்த ஜேர்னல் சாரி அமெரிக்கன் ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி அது வந்து நிறுவப்படுது இருக்கு முக்கியமான ஒரு முதன்மை நிறுவனராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழாம் ஆண்டு ஹென்றி பிக்கரிங் போர்டிஸ் இருந்தாங்க அப்போ அந்த அமெரிக்கன் ஃபெஷியலாஜிக்கல் சொசைட்டியோடைய ப்ரெசிடெண்ட்டாக எஸ் பிஆர் மிச்சல் அப்படின்ற ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் வந்து அந்த ப்ரசிடென்ட் அப்படின்ற பதவியிலேருந்து விலகுறாங்க அதுக்கப்புறமா அந்த அமெரிக்கன் ஃபெஷியலாஜிக்கல் சொசைட்டியினுடைய இரண்டாவது ப்ரசிடெண்ட்டாக ஹென்றி பிக்கரிங் போர்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்பதாம் ஆண்டு

ஏற்கனவே எழுதின த குரோத் ஆஃப் சில்ட்ரன் அதை மறுபடியும் அந்த மேசசுசெட் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஹெல்த் அதனுடைய ஆன்வல் ரிப்போர்ட்ல இவர் எழுதி பப்ளிஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலையும் பண்ணுறாங்க இதுக்கிடையில இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போரீஸ் வந்து அந்த ஜோசப் டபிள்யூ வாரன் அவர் கூட இணைஞ்சு இன்னொரு ஒரு ஒர்க்காக பண்ணுறாங்க அது வந்து இந்த முழங்காலில் திடீர்னு ஜர்க் ஏற்படுறது அதாவது திடீர்னு ஒரு ஜெர்க் அப்படின்னா அந்த சடனாக ஏதாவது ஒரு அடிபடும் போது கால் வந்து அந்த முழங்காலில் இருக்கக்கூடிய வந்து இழுத்துக்கிறது ஸோ அது குறித்து ஒரு ரிசர்ச் ஒர்க்கு அதை வந்து இவங்க த நேச்சர் அண்ட் இட்ஸ் ஸ்பீஷியலாஜிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற டைட்டில் ஒரு ஒர்க்கா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஹென்றி பிக்கரிங் போடிஜும் அவரும் வந்து அந்த ஜோசப் டபிள்யூ டபுள்யூ வாரனும் பப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கிடையில் ஒரே ஒரு விஷயம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹென்றி பிக்கரிங் போடிச்சோடைய அப்பாவான ஜோனாதன் இங்கர்ஸ் ஆல் அவரும் கிட்டத்தட்ட அவருடைய எண்பத்தி மூணு வயதில் இறந்து போயிருக்காங்க ஏன்னா ஹென்றி பிக்கரிங் போடி அப்பா அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய எண்பத்தி மூணு வயதில் இறந்து போறாங்க இவர் இவருடைய அம்மாவை விட பத்து வயது அவர் வந்து ஜாஸ்தி ஸோ அவர் வந்து இறந்து போகிறாங்க இதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அந்த ஜோசப் டபிள்யூ வாரன் கூட சேர்ந்து ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் த நீ ஜர்க் அண்ட் இட்ஸ் ஃபிசியலாஜிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு க பப்ளிஸ் பண்ணுறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அந்த அமெரிக்கன் ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி அதனுடைய பிரசிடெண்டாக மறுபடியும் வந்து ரெண்டாவது முறை ஹென்ரி பிக்கரிங் போடிஸை வந்து நியமிக்கப்படுறாங்க ஸோ அந்த பதவியில் ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் வந்து இவருடைய பங்களிப்பை கொடுக்க தொடங்குறாங்க இதுக்கப்புறமா ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் கூடுதலாக பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இவருடைய ஆராய்ச்சி முடிவுகளை தொடர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு காலகட்டங்களில் கண்டினியூவாக இவரை வந்து பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் டிரஸ்டியா ஹென்ரி வந்து நியமிக்கப்படுறாங்க இதன் காரணமாக ஆண்டு அமெரிக்கன் பிசியலாஜிக்கல் சொசைட்டியினுடைய அப்படின்ற பதவியிலிருந்து இவர் விலகி அந்த அந்த பாஸ்டன் பப்ளிக் லைப்ரரியோடைய ட்ரஸ்டியாக பணிபுரிய தொடங்குறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூத்தி இந்த ஆறு ஹென்றி பிக்கரிங் போர்டிஸ் கூடுதலாக சில முக்கியமான கௌரவங்களை பெற்றாங்க அது அமெரிக்காவில் இல்லாமல் ஒட்டுமொத்த ஈரோப்பில் இருந்து கூட இவர் பல கௌரவங்களை பெற்றாங்க அதில் குறிப்பாக நேச்சுரல் சயின்சஸ் ஆஃப் பிரசில்ஸ் அப்படின்னு பெல்ஜியமில் இருக்கிற பிரசில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி அசோசியேஷன் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா நேச்சுரல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லி ரோமில் ஸோ அங்கேயுமே வந்து ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் வந்து ஒரு ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா இங்கிலாந்தில் இருக்க இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அமெரிக்கன் ஃபிசியலாஜிக்கல் ஜேர்னல் ஒன்று நிறுவப்பட்டது ஸோ அப்போ அப்திலையுமே வந்து ஒரு முக்கிய கான்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு அது நிறுவப்பட்ட உடனடியாக ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் அந்த அமெரிக்கன் ஃபிசியலாஜிக்கல் ஜேர்னலுடைய ஒரு எடிட்டராகவே நியமிக்கப்பட்டுறாங்க கூடுதலாக இதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போர்டிஜுக்கு வந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிஜ் தரப்பில் இருந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஆனரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஹென்ரி பிக்கரிங் போர்டிஜுக்கு மேலும் ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பில் இருந்து இவருக்கு ஆனரி டிகிரி ஆஃப் வெல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின்ல அர்த்தம் இது இங்கிலீஷ்ல வந்து டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம் ஏன் லா இல்லாம லாஸ் அப்படின்னா கேனன் லா சிவில் லா அப்படின்னு ரெண்டு லாஸ் இருக்குது இந்த ரெண்டு லாஸ் உள்ளடங்கிய கௌரவ டாக்டர் பட்டம்னா தான் டாக்டர் ஆஃப் லாஸ் ஆனரி டிகிரி ஆஃப் எல்எல்டி அப்படின்றது இது யூனிவர்சிட்டி ஆஃப் வடன்பா தரப்பில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போர்டிஜுக்கு வழங்கப்படுது இது மாதிரி பல்வேறு கௌரவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுக்கு பிறகும் ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் பெற்று வந்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் அந்த பாஸ்டன் பப்ளிக் சொசைட்டி அதான் சாரி பாஸ்டன் பப்ளிக் லைப்ரரி அதனுடைய ட்ரஸ்டி அப்படின்ற பொறுப்பில் இருந்து வளர்கிறாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல தவறிட்டேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த காலக்கட்டத்தில் ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் வந்து அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய டீன் அப்படின்ற பதவியிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்தாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அமெரிக்கன் சோசியலாஜிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து விலகி அந்த பாஸ்டன் பப்ளிக் லைப்ரரியோடைய ட்ரஸ்டியாக நியமிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டங்கள்லாம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுக்கு பிறகு படிப்படியாக இவர் வந்து சில வேலைகள்லேருந்து விலகி வந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் வந்து அந்த பாஸ்டன் பப்ளிக் லைப்ரரியோடைய ட்ரஸ்டி அப்படின்ற பதவியிலிருந்து விலகிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ஜார்ஜ் ஹிகன்சன் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அந்த ஒரு பதவிக்கு இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க ஜார்ஜ் கென்சன் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்னா ஜார்ஜ் கென்சன் அப்படின்னு ஒரு உடலியல் நிபுணர் அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் ஒரு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஹென்ரி பிக்கரிங் போர்டேஜ் சேர்ந்து ஒரு ஜார்ஜ் ஹெகன்சன் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாக உடலியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கனடாவுடைய ஆண்டேரியா கனடாவுடைய ஆண்டேரியோவில் இருக்கிற டொராண்டோ அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ அவங்க தரப்பில் இருந்தும் ஹென்ரி பிக்கரிங் போர்டேஜுக்கு ஆன்நரி டிகிரி ஆஃப் வெல் வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியா அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அவங்க தரப்பில் இருந்தும் ஹென்ரி பிக்கரிங் போர்டேஜுக்கு அந்த ஒரு ஆன் டிகிரி என்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது இதுக்கப்புறம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்கன் பிளசாபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஹென்றரி பிக்கரிங் போடி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க கூடுதலாக யுனைடெட் ஸ்டேட்ஸோட பென்சில்வேனியால இருக்கிற பிளடெல்பியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பிளசாஃபிக்கல் சொசைட்டி ஃபிலடெல்பியா அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஹென்றரி பிக்கரிங் போர்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமிலிருந்தும் பல்வேறு கெளரவங்களை தொடர்ச்சியாக ஹென்றரி பிக்கரிங் போர்டு வந்து பெற்று வந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் இவர் படித்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அவங்க தரப்பில் இருந்தும் ஹென்ரி பிகரிங் போர்டிஜுக்கு அந்த ஆனர் டிகிரி ஆஃப் எல்எல்டி ஆனது வழங்கப்பட்டது இதுக்கப்புறமா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் ஹென்ரி பிக்கரிங் போர்டு வந்து கிட்டத்தட்ட இவருடைய அறுபத்தாறு வயதில் அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலுடைய அந்த ஜார்ஜ் கென்சன் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற அந்த பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க ஸோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா எமராட்டஸ் ப்ரொஃபஸராக ஹென்ரி பிக்கரிங் போர்டு வந்து அந்த ஸ்கூலில் அந்த ஹார்வர்டு மெடிக்கல் ஸ்கூலில் இருந்தாங்க ஸோ இது மாதிரி என்ட்ரி பிக்கரிங் போர்டு வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா படிப்படியாக இவருடைய செயல்பாடுகளை கம்மி பண்ண தொடங்குறாங்க

ஒரு ஏரியா தான் பிக்கரிங் போடிஸ் வந்து இறந்து போனாங்க இவர் இறந்து போன ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மனைவியான செல்மா செல்மான் போடிஜ் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய அறுபத்தி நான் அறுபத்தி அஞ்சு வயதில் அவங்க வந்து இறந்து போகிறாங்க ஏற்கனவே சொன்னால் ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் மனைவி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தவங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய அறுபத்தஞ்சு வயதில் இறந்து போகிறாங்க ஸோ இது மாதிரி ஹென்ரி பிக்கரிங் போடிஸோடைய பர்சனல் லைஃப் இது இது ஒரு பக்கம் இருக்குது ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் சில்ட்ரனில் ஒருத்தரான மேன்ஃபட் போடேஜ் அந்த மேன்ஃபர்ட் போடேஜ் வந்து இவருடைய மகன் அவர் ஹென்ரி பிக்கரிங் போடிஜோடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இந்த இந்த ஆண்டுகளில் ஹென்றி பிக்கரிங் போடிசோடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு புத்தகங்கள் வெளிவந்தது இவரை கௌரவப்படுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த டிக்ஷனரி ஆஃப் அமெரிக்கன் பயோகிராஃபி அதில் ஹென்றி பிக்கரிங் போடிஸ் உடைய வாழ்க்கையானது இடம்பெற்றிருக்கு கூடுதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு அமெரிக்கன் ஃபிசியாலாஜிக்கல் சொசைட்டி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் இருந்து ஹென்றி பிக்கரிங் போர்டீஸ் அவார்ட் லெக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டும் அவார்டையும் ஒரு விரிவுரையும் நியமித்தாங்க அது குறிப்பாக தலை சிறந்த பிசியாலஜி தலை சிறந்த உடலியல் நிபுணர்கள் வருடா வருடம் யாராவது ஒரு தலை சிறந்த உடலியல் நிபுணர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க ஸோ அவங்க வந்து அந்த ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் அவார்டை பெற்று அதுக்கப்புறம் அந்த ஒரு லெக்சரையும் கொடுப்பாங்க அவருடைய பேரில் உடலியல் விரிவுரையும் கொடுப்பாங்க ஸோ இது மாதிரி ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் இறந்த பிறகும் இவ்வளோ கௌரவங்களை ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் வந்து பெற்று வராங்க இதுக்கு முக்கியமான காரணம் மருத்துவத்திலையும் உடலியல்லையும் ஹென்ரி பிக்கரிங் போடிஸ் பங்களிப்பு தான் ஸோ இப்பேற்பட்ட ஹென்ரி பிக்கரிங் போடி டாபிக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்